நேயர்களே, முத்தூதன் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் வருகை தருகிறோம். கர்த்தரின் சாட்சியின் நிகழ்ச்சிக்கு கடந்த சாட்சியிலே பகிர்ந்து கொண்டது சாட்சிகளை பகிர்ந்து கொண்டது நிமித்தமாக இப்பொழுது கூட அருமை குடும்பம் ஐயா ராஜகோபால் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். உங்களை கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா, கடந்த நிகழ்ச்சியில அதாவது தம்பியினுடைய பரீட்சையின் காரியம், அது தொடர்ந்து கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்ததாக நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது அதை தொடர்ந்து என்ன சாட்சியை சொல்வதற்காக நீங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள்? போன நிகழ்ச்சியில நான் சொல்லி இருந்தேன், லாஸ்ட்ல எங்களுக்கு வேற வழி இல்லை, அட்வொகேட்டை மீட் பண்ணி ஒருத்தோம்னு சொல்லி சொன்னேன், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அட்வொகேட்டுகிட்ட பேசின போது அவங்க சொன்னாங்க, அப்படி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம், நான் ஏற்கனவே கேரளாவில் அப்படி ஒரு இது நடந்திருக்குது, அதில் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் எங்களை வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ போர்டு அதில் போய் பேசுங்க, பேசிட்டு எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதை நான் வந்து சபையின் போது ஃபர்ஸ்ட் டேவிட் நெசம்மாவிட்ட சொல்லியிருந்தேன், அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அவங்களும் ஒரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதே மாதிரி ஒரு நாள் போனோம். போய் சிபிஎஸ்இ போர்டில் உள்ள அந்த ஆஃபீஸை போய் பார்த்தோம். பார்த்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோம் எங்களோட தரப்புலேருந்து, இப்படி எக்ஸாம் பிரச்சனையை சொன்னோம். ஃபர்ஸ்டில் நாங்கள் வந்து கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியாக சொன்னேன், ஸோ அதை சாதாரணமாக சொன்னோம். ஓ, சொன்னாங்க இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, இதுக்கு ஆக்சுவலி ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு எக்ஸாம்னு சொல்கிறது ரொம்ப மினிஸ்டர் லெவலில் சைன் ஆகி வரக்கூடியது, நம்ம நினச்சா அதை உடனே மாற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் தளர்ந்து இருந்தோம், ஆனால் கூட அப்படியே ஃபாஸ்டாக பேசினாங்க. பைபிளில் உள்ள இந்த ஓய்வு நாளோட முக்கியத்துவத்தை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையுமே சம்மதிச்சாங்க அந்த ஆஃபீஸை வந்து. சரி, முடியாது சார், ஆண்டுகளோட வாக்கு அது பண்ணணும், பட் நாங்கள் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இல்லை சார், வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதில் மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரொம்ப நேரம் உரையாடலுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே அதில் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பேசாமல் பையனை எழுத சொல்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ எடுத்து சொன்னதுக்கப்புறம் கூட அப்படி தான் எங்களுக்கு பதில் கிடைச்சது அவங்ககிட்ட இருந்து. உடனே ஃபாஸ்ட்டாக ரொம்ப அப்படியும் பேசினாங்க, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவங்க வந்து இறங்கி வர்றதா இல்லை. அப்போது வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் சொன்னோம், இல்லை சார், இப்போ கேரளாவில் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்திருக்குது நிகழ்வு, அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கேரள ஹைகோர்ட்டில் வந்துட்டு அவங்க ரிட் அப்ளை பண்ணாங்க. பண்ண உடனே கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், 6 மணிக்கு மேலே அந்த குழந்தைய எக்ஸாம் எழுத சொல்லலாம், பட் பையன் வந்து மற்ற குழந்தை கூட பேசக்கூடாது அந்த எக்ஸாம் எழுத டைம் வரைக்கும், ஒரு டீச்சர் அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அந்த இதில் இருந்துச்சு அப்படின்னும், மற்ற 6 மணிக்கு மேலே ஒரு பிரின்ஸிபாலும் டீச்சரும் அவங்க கூட இருக்கணும், அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ணணும், அவன் எழுதி கொடுக்கணும், வாங்கினோட அந்த பையனை வந்து பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதாவது அந்த கோர்ட் ஆர்டர் பிரகாரமாக அது வரைக்கும் பையன் ஒரு தனி அறையிலோ ஒருவருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு. ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அது வந்து கேரளா அன்னைக்கு மினிஸ்டராக இருந்த மிஸ்டர் உம்மன்சாண்டி அவங்க வந்து என்ன அது சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த கோர்ட்டோட ஆர்டருக்கு மதிப்பு கொடுத்து உடனே அந்த டீச்சரும் அந்த பிரின்ஸிபாலும் அதுக்கு ரெடி ஆகணும், பையனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாரு. அதுபடி வந்து அந்த எக்ஸாம் நடந்துச்சு, பையனை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அந்த ஆஃபீஸருக்கு. உடனே அவர் கேட்டு சொன்னார், இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கே கொஞ்சம் நம்பிக்கையை ஊட்டுது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த வழியெலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் வழியை காட்டினார அப்படின்னு சமாதானத்தில் நானும் போதுகிறோம் வெளியில் வந்தோம். வந்துட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இப்படி வந்துட்டு அங்கேருந்து அட்வொகேட்டுக்கு கால் பண்ணலாம், ஏன்னா அவரும் ஹைகோர்ட்டில் தானே இருக்கார் சென்னையில், சாரி, அதனால் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண உடனே அவர் சொன்னார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்படி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதை பற்றி சொன்னாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க,
பெண்ணுகிட்ட என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி அப்படின்னு முடிவு பண்ணி வந்தோம். அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அந்த கேரளாவில் நடந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பி எல்லாத்தையும் சிஸ்டர் பியூலா மூலமாக எங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். பியூலா சிஸ்டர்னு நான் சொல்கிறது எங்கள் சபையோட வங்கத்தினருந்து. அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சென்னை போனோம். சென்னை போய் அட்வொகேட்டுக்கிட்ட அதை எல்லாமே காட்டணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அவர் கொஞ்சம் நம்பிக்கையாக சொன்னார், இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கலாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல இப்படி நடந்து கோர்ட் ஆர்டர் வெளியில் வந்து அதுபடி நடந்ததுனால உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் வீட்டு அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லி ரெட்டு எழுதி அப்ளை பண்ணோம், கொடுத்தோம். அதை அவங்க வந்து கொஞ்சம் தாக்கல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. அதனால வந்துக்கிட்டு ஒரு 2 மாதம் இடைவெளியில் தான் கோர்ட்டுக்கு போகுது அது. அந்த உடனே நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அட்வொகேட்டுக்கிட்டேருந்து கால் வந்துச்சு, இப்படி எங்களை வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு உங்களோட வாய்தா தொடங்குது என்னன்னு சொல்லி நீங்களே நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப என்னன்னு தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லி போனோம் சென்னைக்கு. போய் அவங்களுக்கு அவங்க சொன்ன டிஸ்கஸ் பண்ணோம் முதல்ல. அப்புறம் வந்துட்டு ஒரு சீனியர் அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சீனியர்னா ரொம்ப சீனியர், நல்ல ஏஜ் நல்ல அனுபவம். ஆமாம், அவர் எங்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்காக நாங்கள் இந்த ஒக்கே இந்த அட்வொகேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா அவ்வளோ டேலண்டானவர் அப்படின்னு சொல்லி, நல்ல டேலண்ட் உள்ள அட்வொகேட் தான் அதை அட்டன் பண்ண அப்படி அந்த கேஸ். சரி சேம்பருக்குள்ளே போகுதுக்கான எல்லா செக்கிங் நடவடிக்கையும் முடிஞ்சதுக்கு போய் சேம்பருக்குள்ளே என்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாய்தாவை பார்த்தோம். ஜட்ஜ் வந்து சுப்பையா அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே தான் அட்டன் பண்ணாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க கேட்டாங்க. ஓ, இதுக்கு முன்னாடி உள்ள கேஸ்லாம் முடிஞ்ச உடனே இந்த கேஸ் வந்துச்சு. அப்போ அவர் பையில கொடுத்த உடனே அவர் கேட்டார், என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்களோட வக்கீல் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சார் இதுவரைக்கும் கோர்ட்ல நடந்த எல்லாத்துக்குமே வந்து ரிலீஜியனுக்கு சாதகமாக தான் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு வந்து இருக்கோம் அப்படிங்கும்போது, இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது ரிலீஜியன் சம்மந்தமான ஒன்று தான், இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டதுக்கு வேண்டிய இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் சார் ப்ரொசீட் பண்ண சொன்னார். சரி, உடனே இப்படி வக்கீல் சொன்னார், இவங்களோட வேதத்தில் வந்து 7வது நாள் வந்து ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதோட பைபிள் வேர்டெல்லாம் காட்டினாங்க எனக்கு கூட, கோர்ட்டுக்கு தேவைன்னு சொன்னால் சமர்ப்பிக்க ரெடியாக இருக்கும். அந்த 7வது நாள் ஓய்வு நாள் அன்னைக்கு இவங்க வழக்கத்தின்படி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஈவன் குக்கிங் பண்ண மாட்டாங்க, ஸ்கூல் போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ரிலிஜியன் சம்மந்தப்பட்டது. அதில் வந்து அன்னைக்கு அவங்க ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக ஓய்ந்திருப்பாங்க. அதனால இதை கவனத்தில் வச்சு இந்த மாணவர் எழுதுறதுக்கும் நீங்கள் சாதகமாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுடுறேன் அப்படின்னாங்க. ஐயா, நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொல்ல சொல்ல இது இன்னும் எவ்வளவு ஆர்வமா இருக்க போகிறது, இதற்கு எப்படி ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர போறார் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. சரி, ஒரு நேயர்களே, நீங்களும் இதை கேட்கும்பொழுது உங்கள் மனதுக்கு எப்படி தோன்றுகிறது? சரி, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் என்ன அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி நாம் அவர்களோடு கலந்து கொள்வோமாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சாட்சிக்கு கடந்து செல்வோமாக. ஐயா, அதாவது கோர்ட்டுக்கு போய் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி, தொடரும். அன்னைக்கு அப்படி நடந்த கேஸ்ல வந்துட்டு வாய்தா வந்து அடுத்த
பிகேக்கு மாற்றி வச்சாலே ஜெயிச்சு வந்துட்டு வந்துட்டு வந்துருந்தோம். அப்படியே அட்டன் பண்ண போயிருந்தோம். செம்பக்குள்ள போனோம், கேஸ் தொடங்கிச்சு. வழக்கமா ஜட்ஜு வந்து உட்காந்து இது அந்த அந்த கேஸ் எடுங்க அப்படின்னாங்க. எந்த கேஸ் சார் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள அந்த இவங்க கேட்டாங்க. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்டோட ஏழாம் நாள் ஓய்வை பத்தி ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா அந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அந்த டேட் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஜட்ஜுக்கு சொல்லியிருந்தோம் எக்ஸாம் டேட். அதனால ஸ்பெஷலாக அவங்க அதை கேட்க சொன்னாங்க. எடுத்த உடனே அப்படியே வந்து தொடங்கிச்சு. நம்ம வக்கீலும் பேசினாங்க, ஆப்போசிட் வக்கீலும் பேசினாங்க. நம்ம வக்கீல் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல போனால், சார் காலம் அதிகமாக இல்லை, எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதில் எத்தனை பையன்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மெயின் இல்லை, ஒரு பையன் கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட எண்ணமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, சரி இன்றைக்கி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் இன்ஃபார்ம் பண்ணுங்க, சிபிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு ஆள் அடுத்த வாய்தாவுக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னாங்க. சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அட்வொகேட்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த வாய்தாவும் முடிஞ்சது. அதோட நெக்ஸ்ட் வாய்தாவுக்கு தள்ளி வச்சாங்க. ஒரு ரெண்டு வீக்குக்கு டூ வீக்ஸுக்கு அப்புறமா மறுபடியும் போனோம். வழக்கமாக சேம்பருக்குள்ளே போனோம், கேஸ் தொடங்கிச்சு. அவங்க சிபிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு அட்வொகேட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நாங்களும் போயிருந்தோம். ஜட்ஜ் வந்து சிபிஎஸ்சி அந்த அட்வொகேட்டு கிட்ட கேட்டார், சார் இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்படி ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இவங்க நினச்சி கடைப்பிடிக்கிறாங்க, அன்றைக்கி வேலை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஈவன் ஸ்கூலும் கூட போக மாட்டாங்களாம், எக்ஸாமும் எழுத மாட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் எல்லாத்துக்குமே இது வரைக்கும் நடந்த ரிலீஜியன் சம்மந்தமானெல்லாம் கூப்பிட்டு சாதகமாக தான் பதில் சொல்லி இருக்கிறதுனால உங்களையும் கூப்பிட்டோம், மாற்றி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் தரப்பில் வந்து சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த அட்வொகேட் சொன்னார் வந்துட்டு, சார் எக்ஸாம்னு சொல்கிறது வந்து ஃபைனல் எக்ஸாம்னு சொல்கிறது வந்து மினிஸ்டர்கிட்ட போகும், அப்போ கேபினட் மினிஸ்டர்கிட்ட போகும், அவர் சைன் பண்ணுவார். அவர் ஒன்ஸ் சைன் பண்ணிட்டாருன்னு சொல்ல போனால் மறுபடியும் மாற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே கேட்டால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது, அதனால் அங்கே மட்டும் எப்படி அதை சம்மதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜட்ஜ் வந்துச்சார். உடனே வந்துட்டு, இல்லை சார் அங்கே எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அது ஆக்சுவலி நடக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட் சொன்னார். உடனே அவர் சொன்னார், அவங்களுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா, மீன்ஸ் அந்த ஃபைல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது, மீன்ஸ் பாக் கவுன்சில். சரி, இந்த பாக் கவுன்சிலில் போய் மத்தியானத்துக்குள்ளே எனக்கு அந்த காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன நடந்திருக்கு ஃபைனலாக அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னு ஜட்ஜ் ஆர்டர் போட்டார். அப்படி போட்டோன்னா கிளர்க்லாம் அந்த கீழே இருக்க கிளர்க்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க. மறுபடியும் வாதம் தொடங்கிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னார், இப்படி வந்துட்டு ஒரு எக்ஸாமை மாற்றி வைக்கிறதுன்னு சொன்னால் அதோட ப்ரூட் செலவு ரொம்ப அதிகமாகும், ஏன்னா அந்த எக்ஸாம் சென்டராக ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம், அது வந்து அந்த ஸ்கூலுக்கு லீவுனாலே இருந்திருக்கும், அதனால அந்த இடத்த கேட்டிருப்போம். இப்போ திடீர்னு போய் மாற்றி வைக்கணும்னு சொல்ல போனால் இன்னொரு ஸ்கூலை தேடி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி டீச்சர்ஸ் வேறு போடணும், அவங்களுக்கு செலவு இதெல்லாமே ஆகும்னு சொன்னோன்னே ஜட்ஜ் சொன்னாங்க, இதை முதல்லையே நான் பேசிட்டேன் கட்சிக்காரங்க கிட்ட, அவங்க வந்து அந்த டீச்சர்ஸுக்காக கூடிய செலவை ஏற்றுக்கிட்டே ரெடியாக இருக்கிறாங்க, நீங்கள் எக்ஸாம் சென்டரை மாற்றினீங்கன்னு சொன்னால் செலவு வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா, அந்த பிரின்ஸ்பாலுக்கு அந்த டீச்சருக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் இது பண்ண செலவுலாம் அவங்க ஏற்றுக்கிடுவதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இதையே மாற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அந்த அட்வொகேட் சொன்னார், சார் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு சொன்னால் எனக்கு கேரளா நடந்தோட டீட்டெயில் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் பதில் சொல்ல முடியும். உடனே ஜட்ஜ் சொன்னார் அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் மத்தியானம் 2:30 இந்த ஜட்ஜ் கோர்ட்டு கூடும் சார், அப்போ அதை எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த காப்பி வேணும்னு கேட்டேன், அந்த இது க்ளோஸ் ஆச்சு. சார் மத்தியானம் 2:30 மறுபடியும் தொடங்கிச்சு. தொடங்கினா அதுக்கு முன்னாடி அந்த பாக் கவுன்சில் வந்து அந்த இதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க, ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தாங்க, படித்து பார்த்தாரு. படித்து பார்த்துட்டு சொன்னார், இதில் வந்துட்டு ஆமாம் இதில் பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொன்னால் கேரளாவில் நடந்த வந்து ஸ்டேட் போர்டோட எக்ஸாம், அதனால மிஸ்டர் உம்மன்சாண்டி வந்து உடனே ஆர்டர் போட்டுட்டாரு, அதை வந்துட்டு 6:00 மேல எழுதலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இந்த கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்து சிபிஎஸ்இ போர்டோட கேஸ், இது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் சம்பந்தப்பட்டதுனால கொஞ்சம் மாத்தி வைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்லி சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வொகேட் கிட்ட கேட்டாரு, நம்ம தரப்பு அட்வொகேட் கிட்ட, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, இதை தான் நான் முதலே நான் சொன்னேன் சார், இது வந்து கேரளாவில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குது, என்னன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாதகமாக அன்னைக்கு வந்திருக்குது, அதுவும் ரெண்டு பேருக்காக தான் வந்திருக்குது,
இப்போ நாங்க அதான் கேட்கிறோம். அன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்தது சிபிஎஸ்சி போர்டா இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும், அது இல்லை இங்க முக்கியம். பையனோட லைஃப் தான் முக்கியம், அவனோட படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத கருத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதிலாடினாரு. உடனே ஜட்ஜ் சொன்னாரு, எனக்கு புரியுது பையனோட ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட மேட்டர்னு எனக்கு நல்லாவே புரியுது, இல்லாம இல்லை நான் வந்துட்டேன். ஆனா சார் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த வாய்தா தள்ளி போட்டு தள்ளி போட்டு நெக்ஸ்ட் டூ டேஸ் இருக்கும்போது தான் லாஸ்ட் வாய்தா நடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம் வர்றதுக்கு டூ டேஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் தொடங்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷன். உடனே அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நின்றுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல போனா, ஜட்ஜ் வந்துக்கிட்டு இந்த மீன்ஸ் இந்த இதை மாற்றி வைக்கிறது அதில் தான் கஷ்டம், இதில் வந்துக்கிட்டு உடனே மாற்றி வைக்க முடியாத நிலைமையில் இருக்கோம். எனிவே நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் இருக்கு. இதை வந்து ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஜட்ஜுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் சார், டேட் வந்து நெருங்கிடுச்சு, நம்ம சீனியர் வைக்கிற போய் சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப இழுக்க முடியாது சார் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், சரி ஒன்று பண்ணுங்க, எனக்கு வந்துக்கிட்டு இதை மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது கவர்மெண்ட் சைடில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சார் ஜட்ஜ்மெண்ட். அப்போ வந்து இவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல போனால், ரெண்டு வக்கீலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்கவுங்க வாதத்தை பற்றி, ரொம்ப இதாக பூட்டியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு எழுதிக்கிட்டே இருந்தார், என்னன்னு ஒன்றும் சொல்லலை, எழுதிக்கிட்டே இருந்தார். எழுதி முடிச்சுட்டார் அவர் வந்துட்டு, முடித்த உடனே கையை கட்டினார் அப்படி, ரெண்டு அட்வொகேட்டுமே உட்காந்துட்டார். உடனே ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல ஆரம்பித்தார் அவர் வந்துட்டு. என்னன்னு சொல்ல போனால், இதோட முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு தெரியுது, அதே டைமில் கவர்மெண்ட்டுக்கு இது எவ்வளோ கஷ்டமான காரியம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது. ஏன்னா நாட்கள் அதிகமாக இல்லை, ரெண்டே ரெண்டு நாளில் மறுபடியும் சென்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பையனுக்கு மட்டும் வைக்கிறதுன்னு சொல்ல போனால் அது வந்து ரொம்ப கஷ்டம், இருந்தால் கூட நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், சிபிஎஸ்சி போர்டுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படியாவது உங்களுக்கு ஒரு இது மார்க்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த பசங்களுக்கு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணார் அந்த டைமில். அம்மா இதையெல்லாம் கவனிக்கும்பொழுது என்னுடைய மனதுக்கு என்ன தோணுது பார்க்கும்போது, கர்த்தரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடாதபடி ஏற்கனவே மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் எல்லாம் வரும், கண்டிப்பாகவே இத ஆண்டவர் இதற்கேற்ற ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இல்லைங்களா நேயர்களே. என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி, இப்படிப்பட்ட ஆண்டவரை வணங்கி இருக்கிற நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டுகொள்ள வேண்டியதா இருக்கிறது. நாம் மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் சாட்சிக்கு கடந்து செல்வோமாக. சாட்சிக்கு கடந்து செல்வோமா ஐயா சொல்லுங்க. அப்போ என்னாச்சுன்னா, சர்ச் இனி இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, ஆனால் ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்களுக்கு கொடுக்கல, அன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, ஏன்னா கீழே போய் கேட்டதுக்கு இன்னும் ரெடி ஆகலை, கொடுக்கணும்ட்டு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஜட்ஜ் வந்தாங்க உள்ளே சேம்பருக்குள்ள, நாங்களும் போயிருந்தோம். உடனே எங்க சைடு உள்ள அட்வொகேட் போய் ஜட்ஜோட காதில் ஏதோ சொன்னாங்க, இப்போ என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்துட்டு, நாளைக்கே எக்ஸாம் சார், இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுக்கல, நீங்க ஆர்டர் போட்டீங்க எனக்கு சாயங்காலமே இஷ்யூ பண்ணணும்ட்டு, பட் இன்னும் இஷ்யூ பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணார் அந்த ஜட்ஜு. உடனே ஜட்ஜு ரொம்ப கோபமாகி அந்த கையில வச்சிருக்க ஏதோ வச்சு தட்டிட்டு சொன்னார், அவர் எங்கிருக்க சொன்னார் அந்த கிளக்கை, ஏன் எனக்கு காப்பி கொடுக்கல, நான் நேரத்தே 7 மணிக்குள்ள இஷ்யூ பண்ணிருக்கணும்னு சொன்னேன், நாளைக்கு எக்ஸாம், நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணியிருக்கீங்களே, ஏன் இவ்வளோ லேட் பண்ணீங்கன்னு கேட்டார். அவங்க ஏதோ காரணம் சொன்னாங்க மெதுவாக, உடனே சொன்னால் இப்போது
அடுத்த ஹாஃப் அன் அவர்ல இஷ்யூ ஓயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தேவனுடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடனே வந்துகிட்டு அவர் கீழே உட்காந்து வந்து எழுத ஆரம்பிச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே டைப் பண்ணி அடுத்த ஹாஃப் அன் அவர்ல ஜட்ஜோட சைனோட கையில கொடுத்தாங்க. சரி, வாங்கிட்டு வந்து வெளியில வந்து படிச்சு பார்த்தோம். படிச்சு பார்த்த உடனே அவர் சொன்ன மாதிரி ரிக்வஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஆர்டரா போடல. உடனே சிபிஎஸ்இ போர்டோட அந்த இவருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம், அந்த ஆஃபீஸருக்கு. சரி சார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்க கையில கிடைக்கும். இப்ப வந்து டைம் என்ன ஆச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30-6 இருக்கும். அந்த டைம்ல தான் நாங்க கையில வாங்குவோம். அதே டைம் வந்து சிபிஎஸ்இ போர்டு க்ளோஸ் ஆகக்கூடிய டைம். ஆனா ஆண்டவர் வந்து அதை க்ளோஸ் பண்ணாம திறந்து வைக்கிறதுக்கு என்னவோ தெரியல இது பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஃபோன் பண்ணோம் சார், க்ளோஸ் ஆயிடுச்சான்னு பயந்துட்டே கேட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க 5:30 க்ளோஸ் ஆயிடுன்னு. இது 6:00, பயந்துகிட்டே ஃபோன் பண்ணி கேட்டோடனே சொன்னாங்க, சார் இன்னும் க்ளோஸ் ஆகலை, நீங்கள் வேகமாக வாங்க அப்படின்னாங்க. உடனே ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் இறங்கணும். ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்தோம் அந்த ஆஃபீஸர்கிட்ட, வாங்கி படித்து பார்த்தாரு. படித்து பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, சார் இது எங்களுக்கு ஆர்டராக கொடுக்கல. ஜட்ஜ் வந்துக்கிட்டு ஆர்டராக கொடுத்தா நாங்கள் அந்த லைனை மீற முடியாது, நாங்கள் எதை பெண்டியாக தான் தீர்ணும். ஆர்டராக இல்லாமல் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, குழந்தைங்களோட லைஃப் பாதிக்கப்படாமல் ஏதாவது மனசுக்குள்ள நம்பிக்கை ஆண்டவர் நிச்சயமா கைவிட மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனா மனசீகமா சொல்றேன், கொஞ்சம் தளர்ந்துதான் போனோம். உடனே வந்து என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சது. என்னன்னு சொன்னா, மத்தியானம் 2:00 நாங்கள் லாட்ஜில் இருக்கிறோம், இதுக்காக ஜட்மெண்ட் காப்பி கிடைக்கிறதுக்காக. அப்போ எங்களோட சபை போதகர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு நாங்கள் எக்ஸாம்னா நாங்கள் வந்து பெங்களூர் வந்துடணும் சென்னையில இருந்து அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உடனே அங்கே புறப்பட வேண்டியிருக்கு. ஆமாம், ஓகே. ஆனால் நாளைக்கு அந்த ஆஃபீஸர் என்னை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து எங்களை மீட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து, ஏன்னா அந்த முதல்ல போய் அந்த ஆஃபீஸருக்கு காட்டினது அவருக்கு சொன்னால் இது வந்து எனக்கு காட்டுற விட இங்கே செக்ரட்டரி வராட்டு வருவார், அவருக்கு தான் காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே, நாளைக்கு காட்டணுமே எப்படி நம்மளால் நிற்க முடியும்னா, நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு வேற போகணுமே அப்படிங்கிறத வேதனையை தவிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் மத்தியானம் வந்து பாஸ்டர் போகணும்னு பண்ணாங்க. இப்படி வந்துட்டு ஐயா நான் போய் தான் வரட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. உடனே வாங்கன்னு சொன்னோம். வந்தாங்க, அவங்ககிட்ட அந்த காப்பி கொடுத்தோம். கொடுத்துட்டு அவங்க அதை வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த எக்ஸாம் நான் நாளைக்கு சிபிஎஸ்இ போர்டு போய் அந்த இவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்க பேர் வந்து ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஸ்ரீனிவாசன் நாங்கள் கிளம்புறோம் பெங்களூர் அப்படின்ட்டு அன்னைக்கு ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க போர்டு போயிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து அங்கே வந்து பெங்களூர் வந்து இறங்குறோம். ரொம்ப கவலையோடு தான் வந்தோம், ரொம்ப தளர்ந்து போய் தான் வந்தோம் சொல்ல போனோம். ஆனால் கூட சோதனைக்கு மேல உன்னை தாங்க, தகுதி மேல உன்னை இது பண்ண இல்லையா, அந்த இதோட தைரியத்தோட வந்தோம். பாஸ்டர் காலையில் அங்க போயிருந்தாங்க. என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், பையனை கூட்டிட்டு எக்ஸாம் சென்டர் போ அப்படின்ட்டு. எழுத சொல்லல, ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஆண்டவர் அதிசயம் பண்ணுவாரு அப்படிங்கிற இதுல கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் தான் சொன்னோம். உண்மையிலே சொன்னோம் இல்லையா, ரொம்ப சோர்ந்து போய் தான் சொன்னேன். ஏன்னா எல்லா பசங்களுமே படிச்சு பாஸ் ஆகி முன்னுக்கு போகணும் அப்படிங்கிறது தானே அப்பா கே பொதுவாக எதிர்பார்ப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயரா நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு அப்பாவா அந்த இடத்துல ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்து எங்க மனசுல என்ன ஃபீல் இருந்தாச்சோ அதை சொல்றோம். ஓப்பனா கூட்டிட்டு போமா, நிச்சயமா ஆண்டவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க கூட்டிட்டு போனாங்க எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டர் இப்படி வந்துட்டு ஃபாஸ்டர் அங்க போய் காலையிலே போயிருந்தாங்க. அதே டைம்ல தான் என்னோட ஒய்ஃபும் பையன் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்காங்க, எக்ஸாம் எழுதிருக்காரு. இதை வந்து இனி அங்க நடந்ததை வந்துட்டு என்னைய விட என்னோட ஒய்ஃப் சொல்றது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அம்மா கேட்க கேட்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கதான் இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதமான ஆண்டவர், அதிசயமான ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்க அந்த அனுபவத்தை பெற்ற என்ன சொல்ல வரீங்க? நான் வந்து அந்த டைம்ல வந்து நானும் மகனும் சேர்ந்து எக்ஸாம் சென்டருக்கு போனோம். எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, ஏதாவது அவங்க சொன்ன மாதிரியே கடைசி டைம்ல வந்து ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட நாங்க போனோம். அது இல்லாமல் அவங்க சொன்னாங்க, இல்ல அவங்க ஸ்கூலோட சிபிஎஸ் பவித்ரா ஸ்கூல்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூல தான் நான் படிச்சுட்டு இருந்தேன்.
அந்த ஸ்கூலு வந்து அந்த ஸ்கூலோட அந்த மேடம் வந்து சொன்னாங்க கூட்டிட்டு வாங்க நாங்க ஏதாவது பண்ணுவோம். நான் அவங்களுக்கு கவலையா இருந்தது, அவங்க எதுக்கு கவலையா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அந்த ஸ்கூலோட பேர் போடுமே ரெப்ரசன்டேஜ் ஒரு குழந்தை இதானாலும் கூட ஸ்கூலுக்கு 100% கிடைக்காது இல்லையா, அந்த கவலையா இருந்தாங்க அவங்க. அதனால அவங்க சொன்னாங்க நீங்க வாங்க ஏதாவது பண்ணுவோம் நமக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அது வேற இருந்தாங்க. நாங்க போனோம், போனது வந்து இவனுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இங்க பெங்களூர்ல வந்து ஹெபால்ல ஏர்போர்ட் ஸ்கூல்ல தான் இவனுக்கு எக்ஸாம் சென்டர் இருந்தது. அங்க போகும்போது வந்து அவங்க அந்த மேடம் வந்து உள்ள போய் பேசினாங்க அவங்க கிட்ட, அந்த பிரின்சிபல் கிட்ட பேசினாங்க, அந்த ஏர்போர்ட் ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட பேசினாங்க. முதல்ல ஹெச்எம் கிட்ட பேசினாங்க, ஹெச்எம் வந்து எங்ககிட்ட பேசினான் இதெல்லாம் என்னம்மா எங்களுக்கு இயேசு சாமின்னு சொன்னா ரொம்ப நல்லவர் இல்லையா, அவரு நம்மளோட பாவத்துக்காக இறங்கி வந்து மறுத்தவர், அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரம்மா, ஒரு மணி ஒரு 1 hour எக்ஸாம் எழுதுனா என்ன ஆக போகுது உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, எங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு சாமி பத்தி அப்படி சொன்னாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி ஹிந்து ஹிந்து நினைக்கிறேன், ஹிந்து ஒரு பிராமணன் நினைக்கிறேன் அந்த அச்சம். அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் இயேசு சாமி அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் அது இல்லை எங்களுக்கு இது ஆண்டவரோட நாடு, அவரு 6 வேலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஒரு நாள் தான் அவங்க கேட்டிருக்காங்க, அது நம்ம கொடுக்க வேண்டாமா, இது எங்களோட நம்பிக்கை. அது சொன்னாருன்னா சரி இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னாருன்னா இப்படி சொன்னாங்க, ஹோட்டல்லாம் போயிருக்கிறோம் அவங்க இருக்கிறாங்க, எங்க பாஸ்டர் வந்து சென்னையில இருக்கிறாங்க, அங்கிருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க. சரிம்மா சொல்லிட்டு அப்புறம் வந்து இவங்க போய் சொல்லி நிறைய டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்களும் எங்ககிட்ட வந்து பேசினாங்க. ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காரு. நேர்களே நன்றாக புரிகிறது, நீங்களும் ஆச்சரியத்தோடு கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. இன்னும் அதிகமான சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தம்பி பரீட்சை எழுதினாரா இல்லையா அடுத்த நிகழ்ச்சியில நாம் பார்ப்போமாக. அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.